ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். தெர் ஆர் எ டோட்டல் ஆஃப் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ஆஃப் விச் 800 ஆர் கேர்ள்ஸ். ஆஃப் தி 60% ஆஃப் த பாய்ஸ் பாஸ்டு த எக்ஸாம், இஃப் 50% ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபெயில்டு த எக்ஸாம், தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு த எக்ஸாம். வகுப்பில் மொத்தம் 1800 மாணவர்கள் உள்ளனர். அதில் 800 பேர் பெண் மாணவர்கள், 60% ஆண் மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 50% பெண் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை கண்டறியவும். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ்ல மொத்தம் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 1800 ஸ்டூடெண்ட்ஸ்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 1800 ஸ்டூடெண்ட ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா, பாய்ஸ் எத்தனை பேரு கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு பிரிக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாய்ஸ்ல பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு, கேர்ள்ஸ்ல பாஸ் பண்ணவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்ப 1800 ரெண்டா பிரிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 800 பேர் வந்து பெண் மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1800ல 800 பேர் பெண் மாணவர்கள் அப்படின்னா மீதி இருக்க 1000 பேரும் உங்களுக்கு என்ன இருப்பாங்க, பசங்களா இருப்பாங்க, பாய்ஸா இருப்பாங்க. அப்ப 800 பேர் கேர்ள்ஸ் அப்படின்னா 1000 பேர் என்னவா இருப்பாங்க, பாய்ஸா இருப்பாங்க. அதுல 60% ஆண் மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் சொல்லியிருக்காங்க. அப்போ பாய்ஸ் மொத்தம் எவ்வளவு, 1000 பேர். இந்த 1000ல 60% வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 1000ல 60% எவ்வளவு, 600. எப்படி எழுதுவோம், 1000 × 60/100 போடுவோம். அப்போ இதுல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எத்தனை பேரு, பாய்ஸ்ல பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு, 600 பேர். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% பெண் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தால், அப்போ டோட்டலா இருக்க 800ல 50% என்ன ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ மீதி இருக்க 50% என்ன ஆகியிருப்பாங்க, பாஸ் ஆகியிருப்பாங்க, அப்படிதானே. அப்போ எப்பவுமே டோட்டலா 100% எடுத்துக்கோங்க. அப்போ 50% ஃப்ராக்ஷன்ல எப்படி சொல்லலாம், 1/2 சொல்லலாம். அப்போ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேரு, 800ல ஹாஃப், அதாவது பாதி தான் பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப எவ்வளவு, 400 பேர் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. சோ பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு, பாய்ஸ்ல 600 பேரு, கேர்ள்ஸ்ல எத்தனை பேரு, 400 பேரு. அப்ப டோட்டலா பாஸ் பண்ணுங்க எவ்வளவு பேரு, 600 + 400, 1000 பேரு. அப்படிதானே, எனக்கு எத்தனை பேரு பாஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்கல, அந்த பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலா எவ்வளவு பேரு, 1800. அந்த 1800ல 1000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறதுனால × 100 போட்டாச்சு. ஸோ இந்த 2 0 2 0 கட் ஆகிரும், 9 2 18, ஸோ 500 வரும். ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5 9 45, 5 9 45 போயிட்டே இருக்கும், 55.55 வரும். இதை இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னோம் அப்படின்னா 55.56% கிடைக்கும். 55.56% ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இஃப் ஏ பி அண்ட் சி ஷேர் த ப்ராஃபிட் இன் த ரேஷியோ 3:3:7, இஃப் த கெயின் இஸ் ₹39,000, தென் ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் சி. ஏ பி மற்றும் சி ஆகிய இருவரும் 3:3:7 என்ற விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து கொண்டால் லாபம் வந்து 39,000 அப்படின்னா சியோட பங்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா 39,000 ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அந்த ப்ராஃபிட்டை ஏபிசி என்ன ரேஷியோல பகிர்ந்துக்கிறாங்கன்னா 3:3:7 ரேஷியோல பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே, சோ அப்போ டோட்டலா எனக்கு அந்த லாபம் எவ்வளவு வரும், 7 3 10 10 3 13. அப்போ 13 பங்கு தான் எவ்வளவு எனக்கு, 39,000 இருக்கும். இதுல இருந்து 1 part எனக்கு என்ன வரும், 39,000/13 இருக்கும். சோ கட் பண்ணா எனக்கு என்ன வரும், 1 part வந்து 3000 கிடைக்கும். சியோட பங்கு வந்து கேட்டிருக்காங்க, சியோட பங்கு எவ்வளவு, 7 part. சியோடது எவ்வளவு, 7 part. அப்போ 1 part எனக்கு 3000 அப்படின்னா 7 part என்ன வரும், 7 × 3000, 21,000 கிடைக்கும். அப்போ சிக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளவு, 21,000. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல பியோட ஷேர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 3 part என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. 1 part 3000னா 3 part என்ன வரும், 3 × 3000, 9,000 கிடைக்கும். இது யாரோடது, பியோட பார்ட். சப்போஸ் இதே கொஸ்டின்ல ஏயோடதுக்கும் சியோடதுக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா 7 - 3, 4 part என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 part 3000னா 4 part என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஏஆர் சியோட டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ரேஷியோ வச்சே செம்ம முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 9 articles இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 articles.
வாட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ், 9 பொருட்களோட கொள்முதல் விலை வந்து 12 பொருட்களோட விற்பனை விலைக்கு சமமாக இருக்கு அப்படின்னா லாபம் இல்லைன்னா நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகல்ஸ், காஸ்ட் பிரைஸ் சொல்லுவோம், தமிழ்ல அடக்க விலை கொள்முதல் விலைன்னு சொல்லுவோம், ஓகேவா? சோ அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகல்ஸ், 9 ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 12 ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ நாம இதை என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் எழுதலாமா, செல்லிங் பிரைஸை கீழே கொண்டு வந்தா ஸோ 12/9 எழுதலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 3 12 3 3 9 ஸோ கட் பண்ணலாமா. அப்ப அந்த பொருளோட உண்மையான விலை எவ்வளவு, 4 ரூபாய், அதோட விற்ற விலை எவ்வளவு, 3 ரூபாய். அப்ப 4 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 3 ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா நமக்கு லாபமா நஷ்டமா, நஷ்டம். எனக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டம்னு கேட்கல, எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு நஷ்டம் எவ்வளவு, 1 ரூபாய் நஷ்டம். ஓகே, சோ நான் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த நஷ்டத்தை மேல போடுங்க, காஸ்ட் பிரைஸ கீழே போடுங்க. சோ சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. சோ கட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 25%. ஓகே, அப்ப அந்த டிரான்சாக்ஷன்ல எனக்கு கிடைச்ச நஷ்டம் எவ்வளவு, 25%. 25%ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எ பர்சன் சேலரி ஹேஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 7200 to 8100, வாட் இஸ் அ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹி சேலரி. ஒரு நபரின் சம்பளம் 7200ல இருந்து 8100க்கு அதிகரித்தது அப்படின்னா சம்பள உயர்வு என்ன, சம்பளத்தோட சதவீத உயர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதோட இனிஷியல் சேலரி எவ்வளவு, 7200, இப்ப இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவு, 8100. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஒரு பர்சனோட சேலரி 7200, இப்ப அவரோட சேலரி 8100 ரூபாய்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, 8100 - 7200. சோ 0011 போனா 9. சோ 900 ரூபீஸ் வந்து என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கல, எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறேன். அப்ப எவ்வளவு, 900. சோ எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7200ல இருந்து. சோ சதவீதம்ங்கிறதுனால 100 போட்டுக்கணும். 2020 கட் ஆகிரும். 1999 8972. சோ 2 4 8 25 4 100. சோ 25/2 இருக்கும். இது எப்படி எழுதலாம், 12.5% எழுதலாம், இல்ல ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி 12 1/2% எழுதலாம். சோ 12.5%னாலும் 12.5%னாலும் 1 தான். சோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 121/5. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணணும், போர்டு மாஸ் ரூல் வச்சு சால்வ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணாதான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். வெறுமனே நார்மலாக நாம பண்ற மாதிரி கூட்டல் கழித்தல் வகுத்தல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். போர்டு மாஸ்னா என்னன்னா, பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்காங்க, 8740/5 இருக்கு. ஓகே, ஸோ பிராக்கெட்டுக்குள்ள போய் இப்போ ரெண்டு இது இருக்கு, ஒன்னு வகுத்தல் இருக்கு, இன்னொன்னு மைனஸ் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, இந்த வகுத்தலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வகுத்தலுக்கு அடுத்துதான் நமக்கு என்ன வருது, சப்ராக்ஷன் வருது. நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு 8740/1 போட்டு விட்டுறாதீங்க, அப்படி போட்டா ஹோல் ஆன்சருமே தப்பாகிரும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிச்சு விடலாமா. ஸோ இதை கட் பண்ணா என்ன வரும், 17585 - 2 - 4 - 20 - 8 - 40 - 1748 - 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டை தான் முடிச்சு விடணும். அப்ப 1748ல 4 போச்சுன்னா 1744. ஸோ இந்த பிராக்கெட்டை ஃபுல்லா நாம என்ன பண்ணணும், 5 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 5 போட்டுடலாம். இங்க பாருங்க, ஸோ இந்த பிளஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு, 121/5 அடுத்து பிளஸ் இருக்கு. இது இந்த பிராக்கெட் ஃபுல்லா நாம சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்துட்டோம், 1744 கொண்டு வந்துட்டோம். வெளியில டிவைட் பை 5 இருக்கிறதுனால அந்த 5 போட்டாச்சு. இப்போ இந்த 5 இருக்கா, சோ காமனா அந்த 5 எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 1744 - 121 - 5 - 6 - 8 - 1865 கிடைக்கும். இப்போ கட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 3 - 15 - 7 - 35 - 3 - 15 - 373. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 373. இப்போ பிகினர் இந்த கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 இருக்கு 4 இருக்கு, ஸோ 5 - 4 - 1 போட்டுருவாங்க. ஸோ இது அவங்க பண்ணக்கூடிய தப்பு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஏன்னா போர்டு மாஸ் ரூல் படி கரெக்டாக போகணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மாதிரி போனாதான் நம்ம வந்து கரெக்டாக சால்வ் பண்ண முடியும் சிம்பிளிஃபிகேஷனை. அடுத்த கொஸ்டின் பாருங்க,
The simple interest on a sum is 7 by 8 of the principal for 5 years. What is the rate of interest per annum? இது நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே பேசிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனும்? ஒரு தொகையின் தனி வட்டி 5 ஆண்டுகளுக்கு அசலில் 7/8 ஆகும். ஆண்டிற்கான வட்டி விகிதம் என்ன? ஸோ நீங்க பேங்க்ல பின் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. 5 வருஷம் கழிச்சு போய் பேங்க்ல பாக்குறீங்க அப்படின்னா பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுனா நீங்க போட்டிருக்க அசல்ல 7/8. இது நீங்க போட்ட அசல், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது வந்து உங்களுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பேங்க் உங்களுக்கு போட்ட வட்டியோட சதவீதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டினா என்ன தெரியும், பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சில புக்ல பாத்தீங்கன்னா பிடிஆர் டிவைடட் பை 100 போட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு டினோட் பண்ணலாம், டீனும் டினோட் பண்ணலாம், இல்ல எக்ஸ்ன்னு கூட நீங்க டினோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 7/8. ஸோ 7/8 பி ஈக்குவல் டு அசல் எவ்வளவு, பி. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு, 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, ஆர். ஸோ ஆர் டிவைடட் பை 100 போட்டுடலாம். இந்த பிபி கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், 2 நாள் 8, 25 நாள் 100, 1 5 5 5 25. ஆர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, நம்பர் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 35/2 கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 35/2 17.5%. அப்போ பேங்க் உங்களுக்கு போட்ட வட்டி சதவீதம் எவ்வளவு, 17.5%. 17.5%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11. 11 எந்த நம்பர் வகுபடும் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்பர் சிஸ்டம் டாபிக் கீழே டிவிசிபிலிட்டி ரூல் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 11 டிவைட் பண்றதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவன் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். எடுக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 11 டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 11 டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க, 1316. ஓகே, இப்போ இது ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ்னு தெரியலன்னா மேலே 1 2 3 4 நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ தெரியுதா ஆட் பிளேஸ் எது, இல்லைன்னா ஆல்டர்னேட்டா பாருங்க. ஓகேவா? ஸோ ஆட் பிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, 1 + 1 என்ன வரும், 2 வரும். ஈவன் பிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, 3 + 6 என்ன வரும், 9 வரும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 7 வரும். அந்த 7 11 டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்ப இந்த நம்பர் 11 டிவைட் ஆகாது. இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 1452 எடுத்துங்க, 1452. ஆட் பிளேஸ்ல எல்லாம் ஆட் பண்ணுங்க, 5 + 1 6. ஈவன் பிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, 4 + 2 6. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும், 0 வரும். 0 வச்சு எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ஹோலா டிவைட் ஆகிரும். ஓகேவா? அப்போ 0 தான் வரும். அப்போ இந்த நம்பர் 11 டிவைட் ஆகும் அப்படிதானே. ஸோ 0/11 ஆன்சர் என்னது, 0. ஃப்ராக்ஷன்ல வரல இல்லையா, அப்போ ஹோலாவே டிவைட் ஆகிருது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா 2 1 3 3 - 0, ஸோ 3/11 வரும். அடுத்து இதை செக் பண்ணீங்கன்னா 4 - 3, ஸோ 1/11 வரும். ஸோ ஃபுல்லா டிவைட் ஆகல. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் ஏர்ன் கன்சிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் ருபீஸ் 1, 5, and 10 இந்த ரேஷியோ 3:2:1. த அமௌண்ட் ஆஃப் டோட்டல் இன் த ஏர்ன் வாஸ் ருபீஸ் 299. டிடர்மைன் த நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஒரு தாலி ரூபாய் 1, 5, மற்றும் 10 மதிப்பிலான நாணயங்களை 3:2:1 என்ற விகிதத்தில் கொண்டுள்ளது. தாலியில் உள்ள மொத்த தொகை ரூபாய் 299 ஆகும். நாணயங்களின் எண்ணிக்கையை கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேக்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் இருக்கு. ஓகேவா? அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 3 பங்கு இருக்கு, 5 ரூபாய் பாத்தீங்கன்னா 2 பங்கு இருக்கு, 10 ரூபாய் பாத்தீங்கன்னா 1 பங்கு இருக்கு. ஸோ இதோட ஓவராலா அந்த பேக்ல இருக்கக்கூடிய எல்லா காயினையும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில 299 ரூபாய் இருக்கும். அப்போ அதுல இருக்கக்கூடிய நாணயங்களோட எண்ணிக்கை என்னன்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 1 ரூபாய் வந்து உங்களுக்கு எத்தனை பங்கு இருக்கு, 3 பங்கு இருக்கு. ஓகே, 5 ரூபாய் எத்தனை பங்கு இருக்கு, 2 பங்கு இருக்கு. 10 ரூபாய் எத்தனை பங்கு இருக்கு, 1 பங்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஷியோ வந்து நாணயங்களோட ரேஷியோ. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா அதுல மொத்தமா எவ்வளவு ரூபாய் இருக்குங்கக்கூடிய ரூபாயோட ரேஷியோவா மாற்ற போறேன். அப்ப அந்த ரூபாயையும் இந்த ரேஷியோவையும் நான் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1 × 3 3 வரும், 5 × 2 10. ஸோ 10 × 1 10. ஓகே, இப்போ எனக்கு
ஒரு ரூபாய் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3 பங்கு, 5 ரூபாய் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 பங்கு, 10 ரூபாய் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 பங்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும், 20, 23. அப்ப 23 பங்கு அதுல இருக்கக்கூடிய மொத்த தொகை. இந்த 23 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 299க்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க டைரக்டா 5, 1, 6, 6 பங்கு தான் 299 எக்ஸாம்ல போட்டுறக்கூடாது. இது வந்து என்னன்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபான்னு இருக்கு. ஓகேவா, சோ 1 ரூபாய் வந்து 3 பங்கு இருக்கு, அதனால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5 ரூபாய் 2 பங்கு இருக்கு, ஓகே, 10 ரூபாய் 1 பங்கு இருக்கு. ஓகேவா, சோ அந்த ரூபாயா மாத்துறதுக்கு 10 ரூபாயில எவ்வளவு ரூபாய் இருக்கு, 5 ரூபாயில எவ்வளவு ரூபாய் இருக்கு, 1 ரூபாயில எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாம இந்த ரேஷியோவை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சோ இப்ப இதை கட் பண்ணா எத்தனை தடவை போகும், 1 தடவை போகும், திருப்பி 3 தடவை போகும். அப்போ 1 பார்ட் எவ்வளவு, 13. அப்போ 1 ரூபாய் மட்டும் எனக்கு எத்தனை பங்கு இருக்கு, 3 பார்ட் இருக்கு. அப்போ 1 பார்ட் 13னா 3 பார்ட் என்ன வரும், 3 × 13 39. அப்ப எனக்கு 1 ரூபாயில எவ்வளவு ரூபாய் இருக்கு, 39 ரூபாய் இருக்கு. 10 ரூபாயில பாருங்க, 1 பார்ட் 13னா 10 பார்ட், சாரி இது 5 ரூபாயா, 5 ரூபாயில எவ்வளவு வரும், 130 ரூபாய் இருக்கு. இது எவ்வளவு, 5 ரூபாயில 5 ரூபாய் எல்லாத்தையும் தனித்தனியா நீங்க எண்ணி பாத்தீங்க அப்படின்னா 130 ரூபாய் வரும். 1 ரூபாய் எல்லாத்தையும் தனித்தனியா எண்ணி பாத்தீங்கன்னா 39 ரூபாய் வரும். அடுத்து 10 ரூபாய், சோ 10 ரூபாய் எவ்வளவு இருக்கு, 1 பார்ட் 13னா 10 பார்ட் எவ்வளவு, 130. இப்போ 10 ரூபாய் காயின் எல்லாம் தனித்தனியா நீங்க ஒன்னு ஒன்னா எண்ணி பாக்குறீங்க, அப்படி எண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 130 ரூபாய் வரும். அப்போ அந்த பேக்ல இருந்த 299 ரூபாய நான் 10 ரூபாய் தனியா, 5 ரூபாய் தனியா, 1 ரூபாய் தனியா பிரிச்சுட்டேன். நான் 1 ரூபாய் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தேன்னா எனக்கு 39 ரூபாய் வரும், 5 ரூபாய் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தேன் அப்படின்னா 130 ரூபாய் வரும், 10 ரூபாய் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தேன் அப்படின்னாலும் 130 ரூபாய் வரும். இது ரூபாயில எனக்கு இருக்கக்கூடிய மொத்த நாணயங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நாணயங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ 1 ரூபாய் காயின்ல 39 ரூபாய் இருக்குன்னா உங்க கையில எத்தனை 1 ரூபாய் காயின் இருக்கும், 39 1 ரூபாய் காயின் இருக்கும். ஓகே, 5 ரூபாய் காயின்ல 130 ரூபாய் உங்க கையில இருக்குன்னா எத்தனை 5 ரூபாய் காயின் இருக்கும், சோ ரொம்ப யோசிக்காதீங்க, 130/5 போடுங்க, கட் பண்ணா என்ன வரும், 26 இருக்கும். அப்ப 26 5 ரூபாய் காயின் உங்க கையில இருக்கு, ஏன்னா 26 5 ரூபாய் காயின் இருந்தாதான் அது 130 ரூபாயா மாறும். இப்ப உங்க கையில 130 ரூபாய், 10 10 10 ரூபாயா 130 ரூபாய் இருக்குன்னா எத்தனை 10 ரூபாய் காயின் இருக்கும், 130/10 போட்டீங்கன்னா 13 10 ரூபாய் காயின் இருக்கும். அப்போ 1 ரூபாய் காயின்ல 39, 5 ரூபாய் காயின்ல 26, 10 ரூபாய் காயின்ல 13. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 9, 6, 15, 15, 3, 18, 5, 6, 7. அப்போ டோட்டலா அதுல எத்தனை காயின்ஸ் இருக்கு, 78 காயின்ஸ் இருக்கு. ஸோ 78 காயின்ஸ்ங்கிறது ஆப்ஷன் பி. சம்டைம்ஸ் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா 1 ரூபாய் காயின் மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 ரூபாய் காயின் மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க, 10 ரூபாய் காயின் மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, சோ தனித்தனியும் கேட்பாங்க இல்ல மொத்தமா எத்தனை காயின் இருக்கு அப்படியும் க்வெஸ்சன்ல கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா, இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 36√3 cm. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா, ஒரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 36√3, அதன் பரப்பளவை கண்டறியும்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு சமபக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம், அதோட 3 பக்கமும் சமமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இது ஏ, இந்த பக்கத்தோட அளவு ஏனா இந்த பக்கத்தோட அளவும் ஏயா தான் இருக்கும். அப்ப இந்த பக்கத்தோட அளவு உங்களுக்கு என்னவா இருக்கும், ஏயா தான் இருக்கும். அப்போ ஒரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு உங்களுக்கு என்ன வரும், a+a+a. அப்ப டோட்டலா என்ன வரும், சுற்றளவு என்ன வரும், சமபக்க முக்கோணத்தோட பெரிமீட்டர், சுற்றளவுனா என்னது, அதை சுத்தி அளந்து பாக்குது. அப்ப அதோட சுற்றளவு என்னது, 3a. இப்போ ஒரு சதுரம் இருக்கு அப்படின்னா அந்த சதுரத்தோட சுற்றளவு 4a எப்படி சொல்றோம், இந்த பக்கத்தோட அளவு ஏ, இந்த பக்கத்தோட அளவு ஏ, இந்த பக்கத்தோட அளவு ஏ, அதனாலதான் அதை நம்ம 4a சொல்றோம். அதே மாதிரிதான் 3 பக்கம் இருக்கு முக்கோணத்துல, 3 பக்கமும் ஈக்குவல். அப்ப அதோட சுற்றளவு என்னது, 3a. ஓகே, இப்ப பரப்பளவு கேட்டிருக்காங்க. சோ சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மென்சுரேஷன் டாபிக்ல உங்களுக்கு 2D தனியா 3D தனியா சொல்லி கொடுத்துருப்பேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், பிகினர் யாராவது இருக்கீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதை பாத்துக்கோங்க. சோ அப்ப √3/4a². ஓகே, இப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு எந்த வேல்யூ வேணும், ஏயோட வேல்யூ வேணும். ஏயோட வேல்யூ இருந்தாதான் என்னால பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். சுற்றளவு என்ன சொல்லியிருக்காங்க, 36√3 சொல்லியிருக்காங்க. சுற்றளவு நமக்கு என்ன தெரியும், 3a தெரியும். அப்ப அந்த 3a எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 36√3 ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, சோ கட் பண்ணா என்ன வரும், ஏயோட வேல்யூ 12√3 கிடைக்கும். ஓகே,
ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, √3/4a². ஸோ இதை ஸோ பரப்பளவு நாம எப்படி எழுதலாம், √3/4 ஏயோட வேல்யூ என்ன, 12√3. ஸோ 12√3 × 12√3 எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், √3 × √3 உங்களுக்கு என்னவாகிறோம், 3 ஆகிரும். ஸோ √3/4 இந்த 4 இந்த 12 கட் பண்ணிடலாமா, 1 நாள் 4 3 நாள் 12. ஸோ திருப்பி என்ன பண்ணலாம், 12 × 3 36 × √3 × √3 ஒரு 3 ஆகிரும். ஓகேவா, ஸோ அந்த 4 கட் பண்ணிட்டோம், புரியுதா, 4 12 கட் பண்ணி 3 கொண்டு வந்தாச்சு, √3 × √3 உங்களுக்கு 3 ஆகிடுச்சு. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், 108√3 cm². இதுதான் அந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு. புரியுதா, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க √3 இருக்கா, இங்க √3 இருக்கா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது 3 ஆகிரும். இங்க 4 இருந்துச்சு, இங்க 12 இருந்துச்சு, கட் பண்ணி 3 மாத்திட்டேன். ஸோ 3 × 3 9. ஸோ 9 × 12 108. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 108√3 cm². ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 5:7 அண்ட் பி இஸ் டு சி ஈக்குவல் டு 14:11, ஏ இஸ் டு சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் டு பி வந்து 5:7, பி இஸ் டு சி வந்து 14:11 அப்படின்னா ஏ இஸ் டு சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் டு பி. ஸோ ஏ இஸ் டு பியோட வேல்யூ 5:7, பி இஸ் டு சியோட வேல்யூ வந்து 14:11. நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ஏ இஸ் டு சியோட இந்த ரெண்டு ரேஷியோவையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரப்போகுது. இந்த ஏ இஸ் டு பி எப்படி எழுதலாம், ஏ பை பி எழுதலாம். இன்ட்டு பி இஸ் டு சி எப்படி எழுதலாம், பி பை சி எழுதலாம். பிபி கேன்சல் ஆகிருமா, ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ பை சியோட வேல்யூ கிடைக்கும். ஏ பை சிங்கிறது என்னது, ஏ இஸ் டு சி. அப்போ ஏ இஸ் டு பியோட வேல்யூ என்னது, 5:7. ஸோ 5/7 இன்ட்டு பி இஸ் டு சியோட வேல்யூ என்னது, 14/11. கட் பண்ணா என்ன வரும், 1 7 7 2 7 14. ஆன்சர் என்ன வரும், 10/11. இதுதான் நமக்கான ஆன்சர். ஏ இஸ் டு சியோட ரேஷியோ என்ன, 10/11. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மச் டைம் டஸ் சுகானி டேக் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 km இஃப் ஷி ரன்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 20 km பெர் அவர். ரொம்ப டைரக்டான கொஸ்டின். சுகானி மணிக்கு 20 km/h என்ற வேகத்தில் ஓடினாள். சுகானியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 km/h. அவள் கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 km. அதுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 40, ஸ்பீடு எவ்வளவு, 20. ஸோ கட் பண்ணால் என்ன வரும், 2 hours. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 2 hours. 2 hoursங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, த லீஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2 numbers இஸ் 180. ஒரு 2 நம்பர் இருக்கு, அதோட எல்சிஎம், லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னது, எல்சிஎம்னு அர்த்தம். அதோட எல்சிஎம் வந்து 180. இஃப் த ரேஷியோ ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் இஸ் 4:5, அந்த நம்பர் என்ன ரேஷியோல இருக்குன்னா 4:5 ரேஷியோல இருக்கு, தென் வாட் வில் பி த ஸ்மாலர் நம்பர். அப்போ அதோட அதுல சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களின் பொதுவான காரணி வந்து 180. இந்த 2 எண்களின் விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 4:5. அதுல சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 4x எடுத்துக்கிறேன், ரெண்டாவது நம்பரை வந்து நான் 5x எடுத்துக்கிறேன். ஓகே, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், டானா வகுத்தல் போடுவோம். ரெண்டுலையும் காமனா இருக்கிறது என்னது, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸை பொதுவாக எடுத்துடலாம். அப்போ 4,5 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், 20x கிடைக்குமா. ஓகே, 20x கிடைக்கும். அப்போ 20x எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 180க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 20x தான் 180 இருந்தா இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 180/20 00 கட் ஆகிரும். 1 2 9 2 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 9. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறிய எண், பெரிய எண் என்னது, சிறிய எண் என்னது, இதுல ரேஷியோ இதுல இருக்கு 4:5. ஸோ இதை 4x 5x எழுதலாம். அப்போ இதுல எது பெரிய நம்பர், 5x தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 5 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சிறிய எண் கேட்டதுனால 4x வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ 4×x வேல்யூ 9. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 36. அப்போ சிறிய எண் என்னது, 36. 36ங்கிறது ஆப்ஷன் சி. சப்போஸ் பெரிய எண் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 5×9 = 45. ஓகேவா, சப்போஸ் பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா 5 − 4 = 1, இல்லைன்னா 5x − 4x எக்ஸோட வேல்யூ என்ன, 9 நமக்கு தெரியும். ஓகேவா, இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ரேஷியோ வச்சு அந்த சம்மை கரெக்டாக முடிக்கணும்.
ஓகேவா? பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா அது கூட மல்டிப்ளை பண்ணணும், சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா அது கூட மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோலயே அப்படியே டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 21/16 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர், த செகண்ட் நம்பர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை முதல் எண்ணோட 21/16, இரண்டாவது எண் என்பது முதல் எண்ணில் எவ்வளவு சதவீதம், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பரை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை. சோ இது ஃபர்ஸ்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. இதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும், ஏ பிளஸ் பின்னு வரும். ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எண், முதல் எண் என்னது, ஏ. ஓகேவா? சோ அந்த முதல் எண்ணோட 21/16, சோ ஏ இன்ட்டு 21/16 சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொண்டு வந்துடலாம், ஏ அண்ட் பியோட வேல்யூ கொண்டு வந்துடலாமா? ஒண்ணுமே பண்ணல, கொஸ்டினை ரீட் பண்ணிருக்கேன். ஏ அண்ட் பியோட கூட்டுத்தொகை எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏயோட 21/16 ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதனாலனா நம்ம ஏய ஃபர்ஸ்ட் நம்பர்னும் பிய செகண்ட் நம்பர்னு எடுத்திருக்கோம். சோ ஏ பிளஸ் பி, இந்த 16 வேணா இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? சோ அப்ப என்ன கிடைக்கும், 16A 16B. இந்த 16 இங்க கொண்டு போயிருங்க, 16A 16B ஈக்குவல் டு 21 கிடைக்கும். சோ நாம இதுல இருந்து என்ன கொண்டு வரலாம், ஏய ஒரு பக்கம் கொண்டு வாங்க, பிய ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சோ இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 21A-16A=16B இருக்கும். 21ல 16 போனா எத்தனை, 5A=16B இருக்கும். சோ இதுல இருந்து ஏ அண்ட் பியோட ரேஷியோ நம்ம என்ன எழுதிடலாம், A/B=16/5 எழுதிடலாம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 16 தெரியும். ரெண்டாவது நம்பர் என்ன தெரியும், 5 தெரியும். தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு, ஏயோடது 16, பியோடது 5 பங்கு இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரண்டாவது எண் முதல் எண்ல எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ ரெண்டாவது எண் நாம எதை அசியூம் பண்ணோம், பியை தான் அசியூம் பண்ணோம். சோ அந்த 5/5 முதல் எண்ல எவ்வளவு சதவீதம் கேட்டதுனால 5/16 × 100 போட்டுக்கலாம். சோ என்ன பண்ணலாம், 4 நாள் 16, 25 நாள் 100. சோ 125/4 வரும். சோ 125/4 இன்னும் கட் பண்ணோம்னா 3 நாள் 12, 1 நாள் 4, 2 நாள் 8, 5 நாள் 20. சோ 31.25%, சோ 31.25%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸா தான் கேட்பாங்க. நாம முதல் எண் ரெண்டாவது எண் கொடுத்துருக்காங்களே, ரெண்டு நம்பருமே கொடுக்கலையே அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க, அந்த ரெண்டு நம்பரை X,Y-னும் நீங்க அசியூம் பண்ணிக்கலாம், இல்ல A,B-னும் அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிட்டு அவங்க கொடுத்த மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே இதுல கவர் ஆகும். எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ஏ, எம்டிஎஸ், எஸ்எஸ்சி ஜிடி, சிஏபிஎஃப்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே போதும், கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699. ஓகேவா? சோ இதுலயே உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு தேவையான இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ரயில்வேக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், அது போக எஸ்எஸ்சியில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சோ எல்லாமே சிலபஸ்ல பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேங்கிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஓவராலா பாத்தீங்கன்னா 1500+ வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? சோ 1500+ கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம கோர்ஸோட லிங்கை ஷேர் பண்ணுங்க, நம்ம ஆப்போட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். சோ அதை டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதோட ப்ரொசீஜர் எல்லாமே நான் அடுத்து சொல்றேன்.
ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் வந்து வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறோம், காலேஜ் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஒன்று ப்ரைவேட் செக்டர் நம்ம போவோம் இல்லை பப்ளிக் செக்டர். ஓகே, ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரைவேட் கம்பெனிக்கு போனாலும் அங்கேயும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். பப்ளிக் சைட்ல ரயில்வேயோ எஸ்எஸ்சியோ பேங்கிங்கோ டிஎன்பிஎஸ்சியோ நம்ம பாக்குறோம்னா அங்க ரிட்டன் டெஸ்ட் டைரக்டா போஸ்ட், இல்ல சில போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்புறமா இன்டர்வியூ இருக்கும். எல்லாத்துக்குமே பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் தான் வச்சிருப்பாங்க. எல்லா எக்ஸாமுமே பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்குமே அங்க வரைக்குமே என்ன இருக்கும், மேக்ஸ் ரீசனிங் வந்து இருக்கும். ஸோ ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங், அது போக ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷு, சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட் தான் மாத்தி 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 ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்க வந்து ஒரு காலேஜ் படிக்கும் போதே எந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா போதும், ஒரு ஃபைனல் இயர் முடிக்கும் போது கண்டிப்பா உங்க கையில ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இப்போ ஒரு டிகிரி 3 வருஷம்னா 3 வருஷம் ஃபுல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்க போறீங்க ஒரு கோர்ஸ்ல இருந்து. ஸோ நீங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் உங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு பெஸ்டான ஆன்லைன் கோர்ஸ்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு எப்பனாலுமே இது வந்து யூஸ்ஃபுல் தான், எப்பனாலுமே பெனிஃபிட் தான். ஓகே, அப்ப அந்த 3 வருஷம் ஃபுல்லா உட்காந்து இந்த கோர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா கூட போதும். இதை ரொம்ப தெளிவா உட்காந்து ஒரு நாளைக்கு 8 hours இல்ல 6 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 4 மாசத்துல அந்த கோர்ஸை முடிச்சிடலாம். அதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 3 வருஷம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கிடைக்கும் போது நீங்க படிச்சா கூட ஈஸியா இதுல இருக்கிறது எல்லாமே முடிச்சிடலாம். அப்போ காலேஜை விட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கனாலும் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல மேம் நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா ஷெட்யூல் போடுங்க, அதுலயே டைம் டேபிள் கொடுத்துருப்போம் ஒரு நாளைக்கு 8 hours படிக்கிற மாதிரி. இல்ல நான் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 hours ஒரு 3 hours ஆக டைம் இருக்கும், அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுல எப்படி படிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத தெளிவா கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும், அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஆப்ல அமௌண்ட் வந்து 2000 இருக்கும். ஸோ நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ண வேண்டாம். நீங்க இந்த மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு 1699 நீங்க பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 hoursல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சாங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோர்ஸ் சக்சஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து ரயில்வே எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் வேணும்னாலும் நம்ம ஆப்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா தனித்தனியா கொடுத்துருப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்க வேண்டியது ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சியா, இல்ல இந்த டாபிக் வைஸ் வீடியோஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். இதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் 5-5 வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே கேம்பஸ் இன்டர்வியூல நடக்கக்கூடிய ரிட்டன் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். நீங்க தனியா பிளேஸ்மெண்ட் கிளாஸ் எதுலையும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியா உங்க கேம்பஸ்ல நீங்க வந்து பிளேஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ இது போக வேற டவுட் இருக்கு நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் 9043739345 7806854288. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். ஓகேவா? இல்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா டைரக்டா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க.
இல்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஏஜ் கரெக்டா இருக்குமா, என்னோட குவாலிபிகேஷன் இதுக்கு சூட் ஆகுமான்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, இல்ல இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ இந்த நம்பர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், அதுல இருந்தும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதோ நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.